வெப்டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் டிசம்பர் 25 தேதி விண்வெளியில ஏவினாங்க. அன்னையிலிருந்து சரியா 52 நாள் ஆயிடுச்சு. இப்போ முதல் இமேஜ அனுப்பியிருக்கு. இந்த முதல் இமேஜ்ல என்னெல்லாம் சொல்லியிருக்கு அந்த ஃபர்ஸ்ட் இமேஜோட ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோல நாம டீடைல்டா பார்க்க போறோம். வணக்கம், இது வெப் டிவி. அறியாததை அறிந்து கொள்ள வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ராக்கெட் வேகத்துல நோட்டிபிகேஷனா வரும். பிப்ரவரி 11 ஜேம்ஸ் வெப்போட முதல் இமேஜ் கிடைச்சிருக்கு. ஒரு இமேஜ் அனுப்பல, ரெண்டு இமேஜ் அனுப்பியிருக்கு. முதல் இமேஜ் என்னன்னா செல்ஃபி அமைச்சிருக்கு. அதாவது ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்போட 18 எக்ஸகனல் மிரர்ஸ் தன்னைத்தானே ஒரு புகைப்படம் எடுத்து அனுப்பியிருக்கு. இந்த 18 எக்ஸகனல் மிரர்ஸ்ல ஒரு மிரர் மட்டும் பிரைட்டா தெரியுது, மற்ற எல்லா மிரரும் கொஞ்சம் தெரியுது. இந்த 18 எக்ஸகனல் மிரரும் வெவ்வேறு இடத்துல ஃபோக்கஸ் ஆகுது ஒரே நட்சத்திரத்திலே. ஆனா இது எல்லாமே ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல வந்து ஃபோக்கஸ் ஆகி அந்த ஒளி எல்லாம் உள்ளிழுக்கப்பட்டாதான் அந்த செல்ஃபி இமேஜ்ல ஒரு மிரர்ல விழுந்த அந்த ஒளி வெளிச்சம் எல்லா கிளாஸ்லயும் வந்து படும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படிப்பட்டாதான் ஒரு பிரம்மாண்ட நட்சத்திரமா நமக்கு காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நட்சத்திரத்தோட பேர் என்னன்னா HD 84406 அப்படின்ற பேரு தான். ஜேம்ஸ் வெப்போட ஒரு கண்ணாடி இந்த HD 84406 கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணிருக்கணும், மத்த கண்ணாடி எல்லாமே இன்னும் சரிவர ஃபோக்கஸ் ஆகல அப்படின்றதையும் சொல்றாங்க. வெல், இது எப்பதான் சரியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பல இருந்து சரியா 3-4 மாதங்கள் ஆகுமா இந்த 18 மிரரும் சரிவர ஒரு பாயிண்ட்ல ஃபோக்கஸ் பண்றதுக்கு. அப்படி சரிவர ஃபோக்கஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு அன்கிளியர் இமேஜா இருக்கிற இந்த HD 84406 அப்படின்ற நட்சத்திரத்தோட இந்த 18 சிங்கிள் டாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சேர மொத்த பிரம்மாண்ட நட்சத்திரமா தெரியும். அதுக்கு நாம இன்னும் 3-4 மாதங்கள் காத்திருக்கணும். வெல், இந்த அலைன்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஜேம்ஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோல சொல்லி இருக்கோம். சோ அதை மறுபடியும் ஒரு முறை ரீகால் பண்ணிடுறேன். முதல் வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். பிக் பேங்குக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் எப்படி இருந்தது கண்டிப்பா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப தூரத்துல இருக்கிற நட்சத்திரங்கள், மறைஞ்சு போயிருக்கிற எக்ஸோ பிளானட், தனியா சுத்துற ரோக் பிளானட், ஹபுள் கேட்ட கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு சரியான பதில்கள் எல்லாத்தையுமே இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் நமக்கு எடுத்து சொல்லும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த செல்ஃபில வந்து இந்த ஒரு விஷயம் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் இல்லை. இந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் டல் இமேஜ் தான் நாசா வெளியிட்டு இருக்காங்க. என்னதான் டல் இமேஜா சொல்லியிருந்தாலுமே இதுலயும் 1008 விஷயங்கள் உள்ள இருக்கு. ஒரு நட்சத்திரம் சரிவர ஃபோக்கஸ் ஆகல, அதனால 18 டாட்டா தெரியுது. சோ அது கரெக்டா தெரியணும் அப்படின்றத மீன் பண்ணுது. ரெண்டாவது, செல்ஃபி இமேஜஸ்ல ஒரு கிளாஸ் கரெக்டா ஃபோக்கஸ் ஆயிருக்கு அப்படின்றத மீன் பண்ணிருக்கு. மூணாவது, இவ்வளவு தூரம் இருந்தாலுமே நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் மறுபடியும் சொல்லியிருக்கு. தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை வந்து நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் அப்படின்றதையும் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் ப்ரூவ் பண்ணிருக்கு. இன்ஃப்ராரெட்டுக்கு சென்சிட்டிவ் அப்படின்றது தெரியும். அந்த மாதிரி HD 84406 ஓட அந்த 18 இன்ஃப்ராரெட் டாட்ஸ் தான் நமக்கு இந்த 18 புள்ளிகளை காமிச்சிருக்கு. அந்த 18 புள்ளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நட்சத்திரம் விரைவில் பார்க்கலாம். ரீசெண்டா பிப்ரவரி 14 லவ்வர்ஸ் டே போச்சு. இந்த லவ்வர்ஸ் டேக்கு 3 நாளைக்கு முன்னாடி, அதாவது பிப்ரவரி 11 இந்த விஷயங்கள் எல்லாம் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் அனுப்பியிருக்கு. என்னதான் அனுப்பியிருந்தாலுமே இது மட்டும் நம்ம ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் கிட்ட எதிர்பார்க்கல. இன்னும் எக்கச்சக்கமான புகைப்படங்கள், ஹபுள் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஃபைனலா உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரும், இது நம்ம செல்ஃபி கேமராலையோ இல்ல மொபைல் கேமராலையோ எடுக்கிற மாதிரி ஒரு பட்டன் எழுதுனா போட்டோ எடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் அது கிடையாது. ஏன்னா நம்ம இங்க எடுக்கிறது ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளவே நம்ம அதிகபட்சமாக எடுத்து முடிச்சிடும். அதிகபட்சமாக நம்ம ஃப்ளைஓவரில் 200-300 கிலோமீட்டர் ஸ்பேஸில் விட்டு பார்ப்போமா, ஆனால் இது எல்லாம் அதையெல்லாம் தாண்டி அதனால் அது ஒரு கிளிக்கில் எடுக்க முடியாது. நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி அந்த ப்ராசஸுக்கு உண்டான ரிசல்ட்டை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படம் வெளியே கொடுத்தது தான் ஹபிள் டெலிஸ்கோப். ஸோ அதே வேலை தான் இங்கே ஜேம்ஸ் வெப்பும் செய்ய போது, ஆனால் கொஞ்சம் ஹையர் சென்சிட்டிவோட அந்த எஃபெக்ட் அதிகமாக வச்சுக்கிட்டு. அது மட்டும் இல்லாமல் சுருட்டி உருட்டி வச்ச அந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ்
டெலஸ்கோப் கரெக்டாக அந்த விங்ஸ் விரிஞ்சிருக்கு. அந்த விங்ஸ் விரிஞ்சதுக்கு அப்புறம் ஷீல்ட் எல்லாம் கூல் டவுன் ஆயிட்டு இருக்கு. லக்ராஞ்ச் பாயிண்ட் டூல அது சக்சஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இருந்தாலுமே அந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் 3-4 months எடுத்துக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயம் நமக்கு ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பல அரிய புகைப்படங்களை தரும், விண்வெளியை பற்றி அடுத்த கண்ணோட்டத்தை காமிக்கும், ஏலியனை கூட கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எக்ஸோபிளானட்டோட வளிமண்டலத்தை நேரடியாக நம்மளால் ஊடுருவ முடியும். அதுக்குள்ள உயிர்கள் இருந்தால் அந்த ஊடுருவல் மூலமா அந்த உயிர்களை நம்மளால் இங்கிருந்து படம் முடிக்க முடியும் அப்படின்றதையும் விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் அது நம்ம பொறுத்து இருந்து மட்டும்தான் பார்த்தாக்கணும். 3-4 months இன்னும் கிளியரான புகைப்படங்கள் வரத்துக்கான டைம் எடுத்துக்கும். ஸோ அதையெல்லாம் தாண்டி 6 months கடந்த பிறகு நம்ம எக்கச்சக்கமான எக்ஸோபிளானட் இமேஜையும் ஏலியன் பிளானட்டோட இமேஜும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கைக்கு எல்லாம் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பதில் கூறுதா இல்லையா நாம எல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்த்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. அது ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா நான் அடுத்து வர வீடியோல திருத்திக்க முயற்சி பண்றேன். கூடவே வெப்டிவிடாட்டின் அப்படின்ற வெப்சைட்ல நம்மளுடைய கிரகங்களை பத்தி, நெபுலாவை பத்தி, நட்சத்திரங்களை பத்தி, விண்வெளி கான்செப்ட்ஸை பத்தி நான் நிறைய பிளாக்ஸ் வந்து எழுதிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க தாராளமா செக் பண்ணி பார்க்கலாம். தமிழ்ல எழுதின அந்த பிளாக் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். கூடவே ஸ்பேஸ் மீம் அண்ட் ஸ்பேஸ் சாங் லிரிக்ஸ் அப்படின்ற ரெண்டு செக்ஷன் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் மீம்ல ஒரு சின்ன மீன் மூலயமா ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியும், ரெண்டாவது சாங் லிரிக்ஸ் மூலயமா தமிழ் சினிமாவில் அந்த பாட்டோட டியூனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய விண்வெளியில் இருக்கிற ஏதோ ஒரு கான்செப்டை பத்தி நம்ம பாட்டா எழுதிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். இது எல்லாம் பிடிச்சிருந்தா நீங்க வெப்டிவி.in டெய்லியும் போய் பார்க்கலாம். வெப்டிவி அப்படின்ற யூடியூப் சேனல்ல உங்களுக்கான விண்வெளி கான்செப்ட் எல்லாம் இருக்கு. நீங்க சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணா மட்டும்தான் நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நான் அடுத்த கட்டத்துக்கு போனா மட்டும்தான் உங்களுக்கான விண்வெளி கான்செப்ட் எல்லாம் ஒன்னு ஒன்னா கொடுக்க முடியும். ஆதரவு தருவீங்க அப்படின்ற நம்பிக்கையில தொடர்ந்து வீடியோக்களையும் டெக்ஸ்ட்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இது வெப்டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. நன்றி.